ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரு சமையல் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தயிர் சாதம் மிக சுவையாக எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வந்து குழஞ்சிருந்தால் தான் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராகவே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயே சாப்பிட்றதுனால நான் அது வெறும் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காலையில் சமைச்சு மதியானம் சாப்பிட்றீங்கன்னா இதை கூட கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம தாளித்து இந்த தயிர் சாதத்தில் கொட்டிக்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம சாதத்தில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்டில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.